கலக்கல் சினிமா டாட் காம் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஒளிப்பதிவாளர் வெல்ராஜ் பேசுகிறேன். சொல்றது வந்த மாதிரி நான் வந்து ஒளிப்பதிவாளர் திருவிழாவட்ட தான் வந்து 94 வந்து ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணேன். கண்டினியூஸாக நான் வந்து 9 இயர்ஸ் ஸ்டூடெண்டாக பண்ணேன். அது வந்து எனக்கு ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து ஹிந்தி ஃபிலிம் தான். எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்தாரு. அக்ஷய் சாரா பண்ணியிருக்கிறோம், பெரிய படிச்சிருக்கிறேன். அக்ஷய் குமார் சுன் ஷெட்டி காலேஜ் அதுக்கப்புறம் நான் வந்து தமிழுக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து மார்ட்டின் இயர்லாம் சொல்கிறேன். சுரேஷ் கிருஷ்ணா சார் டைரக்ஷன். அதுதான் வந்து தனுஷ் சார் எனக்கு தெரியும். தனுஷ் சார் தான் வந்து வெற்றிமாறன் சார் ட்ரெயினிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்படி தான் எனக்கு வந்து பொருளாதாரம் படம் கிடைச்சது. பொருளாதாரம் கடத்து கண்டினியூஸ் அப்படியே வெற்றிமாறனோட ஆடுகளும் பண்ணேன். சிறுத்தை, எங்கேயுமே போதும், 3, உதயம் என்ஹெச் 4, லீலை, நெது மீச்சர், நான் ராஜாவுக்கு, வைராஜாவை, பொறியாள், இப்போ வேலையில்லாப்பட்டது, வேலையில்லாப்பட்டதாக இது வந்து தமிஷாருக்கு வந்து ஒரு லைன் சொல்லியிருந்தேன். அந்த லைன் நான் ரொம்ப பிடிச்சதுனால அவரோட கம்பெனிக்கு எப்படத்தை பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த வேலையில்லாப்பட்டதாக இப்போ ஃபஸ்ட்டு படமாக கம்பெனி ஒன்று பார்க்கணும்னு சொல்லிட்டு வேலையில்லாப்பட்டதாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணது. அவங்களாம் பல நடிக்கிறாங்க, ஹீரோயினாக சமுத்திரணி சார், சரண்யா மேடம் எல்லாம் நடிக்கிறாங்க. சமுத்திரணி சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருப்பார் கண்டிப்பாக. சரண்யா மேடம் பற்றி சொல்ல தேவையில்லை, அவங்க நேஷனலோட வில்லர். ஸோ இந்த படம், இந்த படத்தில் எல்லாமே இருக்கும்னு சொல்லலாம். அவங்க காமெடி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், சென்டிமெண்ட் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாமே ஒரு கடந்த படம் தான் இந்த படம். அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அனிருத் வந்து கொலவெறி சாங் ஈக்குவல் இந்த படத்தில். இந்த ஆல்பம் வந்து ஒரு 6 சாங் இருக்குது. 6 சாங்குமே வந்து 2014 பெரிய ஹிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆல்பமாக இருக்கும். ஆரம்பத்தில் நாங்கள் வந்து ஒரு பெரிய ஹிட் ஆல்பத்தை கொடுக்குறோம். இந்த படம் வேலையில்லாப்பட்டதாரி டைட்டில்லையே வந்து நாங்கள் சொல்லிட்டோம். ஒரு ஹீரோ வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் படித்து முடிச்சுட்டு வேலையில்லாமல் இருக்கிற ஒரு ஹீரோ கோர்ஸ் சந்திக்கிற விஷயங்கள்லாம் கதை. தமிழ்ஸரை பொறுத்தவரையில் எங்களுக்கு எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒளிப்பதிவாக ஒரு 5 படங்கள் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக அவரோட கம்பெனிக்கும் அவருக்கும் படம் பண்ணிகிட்டே இருக்கோம். எம்எல்ஏவுக்கு நம்பிக்கையின் அடிப்படையில் அவரோட 25வது படத்தை எனக்கு கொடுக்குற அளவுக்கு நான் வந்து அவருக்கு நம்பிக்கையாக இருந்திருக்கேன்னு நான் சொல்லலாம். என்னை நம்பியிருக்காருன்னு நான் சொல்லலாம். நம்பி இந்த படத்தை கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை நான் வந்து பொறுப்பு இருக்குது, கண்டிப்பாக அதை சக்ஸஸ் பண்ணாமல் விட மாட்டோம். எல்லாமே இருக்கும். அதான் ஆல்ரெடி முதலே சொன்ன மாதிரி இந்த படத்தில் எல்லாமே காமெடியில் இருந்து எல்லாமே இருக்கும். இதுவரைக்கும் ஒரு 60% படத்தை முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சாச்சு. இன்னும் ஒரு 40% தான் இருக்குது. செம்மையாக வந்திருக்கு படம். மிகப்பெரிய அளவில் விட்டுருக்குறோம், அதில் எந்த அளவு கிடையாது. படம் என்ன ரிலீஸ் டேட் நான் சொல்லலை, மோஸ்ட்லி ஏப்ரல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இப்போதைக்கு நாங்கள் அதை சொல்லலை. நான் இதுவரைக்கும் என்னுடைய பேட்டி பார்த்து கொண்டிருந்தேன் கலக்கல் சினிமா.